இந்த வீடியோல உங்களுக்கு இந்த ஒரு பேடி கெஸ்ட் மேக்கப் லுக் தான் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்ட போறேன். இந்த மேக்கப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான மேக்கப் லுக் தான். பட் சில சில ஸ்டெப் எல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணி தாராளமா இந்த லுக்க வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா வேணும்னா அப்படி கிரியேட் பண்ணலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தா தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டி கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோ பார்ப்போம். என்னோட மேக்கப்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்டா வந்து டவ் மாய்ஸ்சரைசிங் கிரீம் வந்து என்னோட ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி கொள்ள போறேன். மாய்ஸ்சரைசிங் கிரீம் வந்து ஃபேஸ்க்குள்ள வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு நம்ம 2 மினிட்ஸ் டைம் விடுவோம். அதுக்கு அப்புறமா வந்து நான் ஃபேஸ் பிரைமர் வந்து அப்ளை பண்ண போறேன். நான் யூஸ் பண்ற பிரைமர் வந்து நேச்சுரல் ஃபேஸ் பிரைமர் வந்து நான் யூஸ் பண்றேன். ஓகே, பிரைமர் வந்து நான் அப்ளை பண்ணி போறேன். பிரைமருக்கு அப்புறமா வந்து என்னோட ஃபேஸ்க்கு நான் யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா ஜோர்டானா கன்சீலர். இது என்னோட ஸ்கின் கலர் கன்சீலர். இது ஏன் நான் யூஸ் பண்ணுன்னு சொன்னா, சோ என்னோட வாய்ஸுக்கு இருக்கிற கருப்பு, கண்ணுக்குல இருக்கிற கருவளையம், அப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் கவர் பண்றதுக்கு நான் இதை யூஸ் பண்றேன். நான் வந்து ஸ்பாஞ்சால பிளெண்ட் பண்ணுவேன். ஓகே, அதுக்கப்புறமா வந்து நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போறேன். நான் யூஸ் பண்ற ஃபவுண்டேஷன் வந்து லோரியலோட இன்ஃபாலிபிள் ஃபவுண்டேஷன் வந்து நான் யூஸ் பண்றேன். இதுல நம்பர் பாத்தீங்கன்னு சொன்னா 110. என்னோட ஃபேஸ்க்குள்ள இதை அப்ளை பண்ணிக்கொள்றேன். இது வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன். நீங்க என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றீங்களோ அதுதாரணமா யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் ஃபுல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கொள்றேன். இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பா வந்து என்னோட ஃபேஸை வந்து கவுண்டர் பண்ண போறேன். கவுண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரோ கன்சீலர் வந்து யூஸ் பண்றேன். கவுண்டர் வந்து ஃபேஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா, இப்ப எங்களோட ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா டபுள் சின் இருக்கும், மூக்கு பெருசா இருந்தா, கண்ணம் ரொம்ப பெருசா இருந்தா, பதெல்லாம் வந்து சைஸை வந்து போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா குறைச்சி காட்டும். இப்ப எங்களோட ஃபேஸ் வந்து பாக்குறதுக்கு வந்து நீட்டா அழகா இருக்கும். ஸோ கவுண்டர் பண்றது ரொம்பவே ஃபேஸ் மேக்கப்புக்கு வந்து நல்லது. ஸோ கண்ணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பார்ட் ஏரியால, அப்புறம் சின்ன இந்த கொஞ்சம் வந்து நான் இதை ஃபுல்லாவே பிளான் பண்ணி போடுறேன். ஓகே, அடுத்தது வந்து என்னோட மூக்கை வந்து கவுண்டர் பண்ண போறேன். மூக்கு வந்து கொஞ்சம் பூரா காட்டும். ஓகே, கொண்டோர் வந்து ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் ஹைலைட் பண்ண போறேன். ஹைலைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெவ்லான் கலர்ஸ்டி கன்சிலர் வந்து நான் யூஸ் பண்றேன். இதுல ஷேட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மீடியம் டீப் நம்பர் 5. ஹைலைட் ஏன் யூஸ் பண்றதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட பேஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, சோ இந்த சின் அப்புறம் கண்ணுக்கு கீழ் அப்புறம் நுனிப்பகுதி வந்து ஹைலைட் பார்ட், அது வந்து ஹைலைட்டா தெரியணும்ன்றதுக்காக தான் ஹைலைட் வந்து யூஸ் பண்றது.
ஹைலைட்டுக்கு யூஸ் பண்ற கன்சீலர் பாத்தீங்கன்னு சொன்னா எப்பயுமே வந்து எங்களுடைய ஸ்கின் கலரை விட ஒரு படி கூடவா இருக்கணும். சோ அந்த மாதிரிதான் நம்ம ஹைலைட் வந்து ஹைலைட்டுக்குரிய கன்சீலர் வந்து நம்ம சூஸ் பண்றது. கொண்டு வந்து உங்க பேஸுக்கு நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணீங்கன்னா ஹைலைட்டும் கண்டிப்பா யூஸ் பண்ண வேணும். ஹைலைட் யூஸ் பண்றதா இருந்தா கொண்டோரும் யூஸ் பண்ண வேணும். சோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட கண்ணுக்கு கூலர், அப்புறம் சின் மூக்கு அந்த ஹைலைட் பார்ட்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மேக்கப் ஸ்பாஞ்சாலே வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்து கம்பேக் பவுடர் யூஸ் பண்ண போறேன். கம்பேக் பவுடர் பாத்தீங்கன்னு சொன்னா ஜோர்தானால இருந்து நான் கம்பேக் பவுடர் யூஸ் பண்றேன். இதுல நம்பர் பாத்தீங்கன்னு சொன்னா 112. இதுல ஷேட் வந்து பாம் சென்டர். ஓகே, கம்பேக் பவுடர் வந்து யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இது நான் லூஸ் பவுடர் யூஸ் பண்ண போறேன். லூஸ் பவுடர் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணாமலும் விடலாம். நான் வந்து என்னோட இந்த வெட்டிங் கெஸ்ட் மேக்கப்புக்கு வந்து இந்த முறை நான் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ண போறேன். ஹைலைட்டா தெரியக்கூடிய பார்ட் இருக்கு இல்லையா, நாங்க ஹைலைட் பண்ண பார்ட் அதுலதான் லூஸ் பவுடர் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து நான் பிளஷ் யூஸ் பண்ண போறேன். பிளஷுக்கு வந்து எங்களுடைய பிராண்ட்ல இருந்து நான் பிளஷ் யூஸ் பண்றேன். நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு லைட்டான ஒரு பிங்க் கலர் பிளஷ் வந்து நான் யூஸ் பிளஷுக்கு அப்புறமா வந்து நான் ஹைலைட் பண்ண போறேன் என்னோட ஃபேஸ வந்து ஷிமர் ஹைலைட் பாத்தீங்கன்னு சொன்னா என்னோட நோஸ், அப்புறம் இந்த அப்பலிக் பார்ட்ல, அப்புறம் சின், அப்புறம் இந்த பார்ட்ல வந்து நான் ஹைலைட் பண்ண போறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ற ஹைலைட் பாத்தீங்கன்னு சொன்னா மிஸ்ரோ ஷிமர் பேலட்ல இருந்து நான் யூஸ் பண்றேன். இது கொஞ்சம் எங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ஷைனி லுக் கொடுக்கும். இது உங்களுக்கு தேவையில்லாட்டி நீங்க இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். தேவைன்னு நீங்க யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஒயிட் அண்ட் கோல்ட் கலர் இந்த கலர் வந்து நான் யூஸ் பண்றேன். கொஞ்சம் அடுத்து இதுக்கு கொஞ்சம் கட்டினா எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் போயிடும். ஓகே, என்னோட வந்து ஃபேஸ்ல ஹைலைட் எல்லாம் முடிச்சிட்டேன். இப்ப நான் அடுத்தது வந்து என்னோட ஐ மேக்கப்பை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். ஐ மேக்கப்புல வந்து நான் பெருசா வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். என்னோட ஐப்ரோ வந்து ஃபில் பண்ண போறேன். நான் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ண போறேன். இந்த முறை பாத்தீங்கன்னு சொன்னா NYC-யோட ஐப்ரோ பவுடர் வச்சு என்னோட ஐப்ரோ வந்து வரைஞ்சிட்டு, நீங்க ஐப்ரோ பென்சிலால கூட தாராளமா உங்களோட ஐப்ரோவை வரைக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ பவுடரை வந்து அப்ளை பண்ணி உங்களோட ஐப்ரோல அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்டான ஒரு ப்ரஷ் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஐப்ரோ வரைகிறதுக்கு ஈஸியா இருக்கும்.
ஓகே நான் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா ஐஷேடோ ஐஷேடோக்கு வந்து பாத்தீங்கன்னா பிங்க் ஆயிலர் பேலட்ல இருந்து என்னோட ஐஷேடோ வந்து நான் அப்ளை பண்ணிட்டு போறேன் இப்போ நான் வந்து ஸ்டார்ட்டுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு லைட்டான ஒரு பிங்க் கலர் இது ஒரு பீச் பிங்க் கலர் சோ இந்த கலர் வந்து என்னோட டிரான்சிஷன் ஏரியாக்கு வந்து அப்ளை பண்ணிக்கொள்ள போறேன் ட்ரான்சிஷன் ஏரியாவுக்கு நீங்க எப்பயுமே வந்து லைட்டான ஒரு கலர் அப்ளை பண்றது நல்லது உங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏத்தபடி சோ என்னோட பிங்க் அண்ட் ப்ளூ என்ற படியால பிங்க வந்து நான் சூஸ் பண்ணி என்னோட ட்ரான்சிஷன் ஏரியாவுக்கு வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்க ஐஷேடோ வந்து எப்பயுமே எடுத்துட்டு தொட்டுட்டு இந்த மாதிரி டப் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ராஸ் வந்து போயிடும் எங்களோட ட்ரான்சிஷன் ஏரியா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பார்ட் ஐப்ரோக்கு கீழே இந்த பார்ட்ல வந்து அப்ளை பண்ணிக்கொள்ள போறோம் ஓகே நான் அப்ளை பண்ணிட்டேன் உங்களுக்கு டிஃபரண்ட் தெரியும் நினைக்கிறேன் அப்புறமா வந்து டிரான்சிஷன் ஏரியாவுக்கு கீழே இருக்கு பார்ட் இல்லையா இந்த பார்ட் சொல்றது வந்து ஃப்ரீஸ் ஏரியான்னு சொல்லி ஃப்ரீஸ் ஏரியாவுக்கு வந்து நாங்க டிரான்சிஷன் ஏரியாவுக்கு கொடுத்த கலரை விட கொஞ்சம் ஒரு டார்க்கான கலர் வந்து கொடுக்கறது பெட்டர் ஸோ அதுக்கு நான் இதே ப்ரஷ் தான் யூஸ் பண்ண போறேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதுவும் ஒரு ஃபிளஃபியா அப்ளை ஆகும் ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ற கலர் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கலர் யூஸ் பண்ணுவோம் இது வந்து ஒரு டார்க் மெரூன் கலர் மாதிரி இந்த ப்ரஷ்ல இந்த ஃபிளஃபியான ஒரு ப்ரஷ்ல எடுத்து அப்ளை பண்ணா டார்க்கா வராது கொஞ்சம் லைட்டா அப்ளை ஆகும் இந்த க்ரீஸ் ஏரியாலையும் எங்களோட டிப்லையும் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோ அதுக்கப்புறம் வந்து என்னோட லிட்டுக்கு வந்து நான் மெல்லிய ஒரு ஷைன் பண்ற கலர் யூஸ் பண்ண போறேன் அது வந்து லைட்டான ஒரு பிங்க் கலர் என்னோட விரலாலே அப்ளை பண்ண போறேன் மோதிர விரல கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துட்டு லிட்டுக்கு மேல பாருங்க வேணும்ன்றதுக்காக நாங்க இதை அப்ளை பண்ண எங்களுக்கும் வந்துட்டு இல்லையா அதனாலதான் அதை கவர் பண்றதுக்கு ஐஷேடோ வந்து அப்ளை பண்ணுவோம் இந்த ஹாஃப் மட்டும்தான் அந்த லிட்டு குடி அந்த ஷைனான கலர் வந்து இருக்கும் மேல வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா ஒரு மெல்லிய எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி எடுத்து லைட்டா இங்க என்ன பண்ண பாட்டுக்கு இதுல வந்து கையால் அப்ளை பண்ணிடலாது இந்த இடத்துல அதனால பிரஷால வந்து அப்ளை பண்ணிக்கோங்க லைட்டா இல்லையா லோவலேஜ் பார்ட்ல இது மட்டும் ஹாஃப் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு அது மட்டும் நீங்க அப்ளை பண்றதா அப்ளை பண்ணலாம் தேவையில்லாட்டி நீங்க விடுங்க ஒரு சின்ன பிளப்பியான பிரஷ் எடுத்து நம்ம டிரான்சிஷன் ஏரியா கொடுத்தோம் இல்லையா அதை விட கொஞ்சமா சின்னது ஒடுக்கமான ஒரு பிரஷ் இந்த மாதிரி பிரஷ் ஆனா இது கொஞ்சம் பிளப்பியா இருக்கும் சோ இந்த மாதிரியான பிரஷ் எடுத்து நாங்க க்ரீஸ் ஏரியாவுக்கு கொடுத்தோம் இல்லையா கலர் அதை கொஞ்சம் அப்ளை பண்ணி கட்டிட்டு இந்த உங்களுக்கு லோவலிஷ் பார்ட்ல வந்து ஐஷேடோ கொடுக்கறது பிடிக்கலாது நீங்க இந்த ஸ்டெப்ப வந்து ஸ்கிப் பண்ணி போடுங்க உங்களுக்கு பிடிக்குமே இந்த மாதிரி ட்ரை ஓகே கொடுத்தாச்சு இப்ப என்னோட ஐ மேக்கப்ல வந்து இந்த முறை நான் வந்து இன்னொரு ஸ்டெப்ப வந்து ஃபாலோ பண்ண போறேன் நான் வந்து என்னோட ஃபேஸுக்கு கொடுத்த நிலையா ஹைலைட் அதை எடுத்து ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரியான ஒரு பிரஷ் இப்ப நீங்க வந்து இந்த லிட்டுக்கு யூஸ் பண்ணீங்க பிரஷ் இந்த பிரஷ் கூட நாங்க யூஸ் பண்ணலாம் இதுல வந்து நான் மத்த ஐஷேடோ வந்து அப்ளை பண்ணிட்டேன் இல்லையா அதனால நான் இதை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு வேற ஒரு பிரஷ் எடுத்து என்னோட கண்ணத்துக்கு கொடுத்த ஹைலைட்டை எடுத்து என்னோட இந்த ப்ரோ ஐப்ரோக்கு கீழே வந்து லைட்டா அப்ளை பண்ணிக்கொள்ள போறேன் ஐப்ரோ வந்து ஹைலைட்டா தெரியணும்
இப்போ வந்து நான் ஐலைனர் யூஸ் பண்ண போறேன். ஐலைனருக்கு வந்து நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னு சொன்னா வியானா. இதுல பிரைஸ் வந்து 325 ரூபாய். பட் இந்த ஐலைனர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா திக்கா இருக்கும், அதே நேரத்துல நல்லா கருப்பா நல்லா இருக்கும். ஐலைனர் நீங்க வந்து ஐலைனர் வந்து வியானாலும் தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு ப்ரஷால ஐலைனரை தொட்டு என்னோட ஐலைனர் வரைஞ்சு கொள்ள போறேன். இதே இதை வந்து யூஸ் பண்ணலாம். பட் வந்து இது வந்து சின்னது, இப்ப ஐலேஷ்ல எல்லாம் படும் கஷ்டம். இதெல்லாம் கொஞ்சம் இனிச்சி இருக்கும் எங்களுக்கு ஐலேனர் வர. கொஞ்சம் செல்ஃபா ஐலேனர் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப ட்ரை பண்ணுங்க வரும். எனக்கு இந்த கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. வின் வச்சு நான் என்னோட ஐலைனர் அடிக்கடி வரேன். வந்து நான் அடுத்த ஸ்டெப்பா வந்து என்னோட கண்ணுக்குத்துல பாத்தீங்கன்னு சொன்னா காஜல் வந்து அப்ளை பண்ண போறேன். காஜல் இது வந்து நான் ஜோர்தானால இருந்து யூஸ் பண்றேன். பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து காஜலை கொஞ்சம் நான் திக்கா கொடுத்துருக்குறேன். இப்ப நான் வந்து ஸ்மெச் பண்ணிக்கொள்ள போறேன். ஸ்மெச் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்றேன். அதை கொஞ்சம் ஸ்மெச் பண்றது சொன்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷோட இந்த மாதிரி பண்ணா அது கொஞ்சம் பிளெண்ட் ஆகி ஒரு ஸ்மெச் லுக் வந்து கிடைக்கும். பாக்குறதுக்கு வந்து காஜல் வந்து அந்த திட்ட திட்டா இருக்காது, நீட்டா இருக்கும். அதுக்கப்புறமா இதே ப்ரஷ்ல நான் எங்களை லோவலேஷுக்கு முதல் கொடுத்தேன் இல்லையா ஐஷடோ, என்னோட ஃபேஸ் ஏரியா கொடுத்தேன், அந்த ஐஷடோவை கொஞ்சம் தொட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொள்ள போறோம். சோ பாத்தீங்கன்னு சொன்னா காஜல் கொஞ்சம் பாத்தீங்கன்னு சொன்னா டல் ஆகிட்டு, நீங்க அப்படியே வேணுமே அப்படியே விடலாம். நான் இதை கொஞ்சம் அப்ளை பண்ணா கொஞ்சம் திக்கா இருக்காது, பாக்குறதுக்கு லைட்டா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நான் ஜெல் ஐலைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ற ஜெல் ஐலைனர் பாத்தீங்கன்னு சொன்னா கிஸ் பியூட்டி பிராண்ட்ல இருந்து யூஸ் பண்றேன். இது ஏன் யூஸ் பண்றேன்னு சொன்னா என்னோட வாட்டர் லைன் வந்து எனக்கு கொஞ்சம் திக்கா வேணுங்கிறதுக்காக வந்து நான் இதை யூஸ் பண்றேன். ஸோ இது வந்து நீங்க இப்ப கண்ணுக்கு கீழே ஐலைனரா வந்து யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து யூஸ் பண்றது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா கொஞ்சத்துல வந்து ஸ்மெஜ் ஆகும், அதனால இது யூஸ் பண்ண மாட்டேன். நான் வாட்டர் லைன்ல வந்து தாராளமா இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை தொப்பு அப்ளை பண்ணிக்கொள்ள உங்களுக்கு இந்த கண்ணுக்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா வந்து மஸ்காரா. மஸ்காராவுக்கு வந்து நான் யூஸ் பண்ற பிராண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா எம் கே கொஸ்மெட்டிக் மஸ்காரா யூஸ் பண்றேன். நீங்க வந்து ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கிஸ் பியூட்டி இருக்குது, வியானா இருக்குது, அப்புறம் மிஸ் ரோஸ் இருக்குது, ஜோர்தானா இருக்குது, அப்புறம் ரெவ்லான் மஸ்காரா இருக்குது. உங்களுக்கு லோ ப்ரைஸ்ல நல்ல ஒரு குவாலிட்டியோட மஸ்காரா வேணும் அப்படின்னு சொன்னா மிஸ் ரோஸ் யூஸ் பண்ணலாம், அது நல்ல மஸ்காரா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பிராண்டடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரெவ்லான் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணலாம். மஸ்காரா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து என்னோட ஐலேஷ் வந்து கர்ல் மஸ்காராக்கு அப்புறமா வந்து நான் ஐலேஷ் வந்து அப்ளை பண்ணி கொடுக்க போறேன். உங்களுக்கு ஐலேஷ் பிடிக்கலாட்டி நீங்க இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணி கொடுங்க. நான் கொஞ்சம் லைட்டான ஒரு கோல்டி மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கோ. ஓகே, ஐலேஷ் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா எப்பயுமே வந்து ஐ மேக்கப் முடிச்சுட்டு வந்து கண்ணுக்குல கொஞ்சம் கிளீன் பண்றது நல்லது. கம்பேக் பவுடரை வச்சு இல்லாட்டி லூஸ் பவுடரை வச்சு, நான் வந்து லூஸ் பவுடரை வச்சு கண்ணுக்குல கொஞ்சம் நார்மலா கிளீன் பண்ணிக்கிறேன் இந்த ப்ரஷ்ஷால. ஓகே, அடுத்த ஸ்டெப்பா வந்து நான் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ண போறேன். லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து என்னோட லிப் லைனை வந்து லிப் லைனரால வரைஞ்சுக்கணும்.
கண்டிப்பா இந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பத்திய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.